சார் சார் என்னங்க சார் என்ன ஒருத்தன் அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் சார் என்னங்க மொட்டையா சொல்றீங்க நீங்க யாரு உங்களை அடிச்சது யாரு உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் விளக்கமா சொல்லுங்க என் பேர் ஸ்டான்லி செல்லத்தோரே வருஷம் வருஷம் டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் தாத்தாவா வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறது வழக்கம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பக்கத்து தெருவில் குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தன் வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி பக்கத்துல இருந்த செவரு பக்கமா இழுத்துக்கிட்டு போய் மயக்கப்படிய தூவி என் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை உருவிட்டு போயிட்டான் சார் இப்பதான் கண்ணு முடிச்சு அவனை தேடி பார்த்தேன் நீங்க வந்துகிட்டு இருந்தீங்க பணம் நகை எதையாவது பறிச்சிட்டு போயிட்டானா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இவனா பாருங்க ஆமா சார் இவனே தான் சார் இவன் தான் இந்த ஆள் தான் சார் சரி வாங்க போலீஸ் வருது என்ன சார் ஆட்டோ வேணுமா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ல யாராவது ஆட்டோ புடிச்சு போனாங்களா ஆமா நம்ம தோடர் முத்துக்குமார் வண்டில தான் போனாரு சார் பாத்தீங்களா இப்போதான் ஆட்டோ புடிச்சு போயிருக்கா சார் அவனா தான் சார் இருக்கும் இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சாமி துரை சார் ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு போன கிரிதரன் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு போன ஒருத்தர் மேல மயக்கப்பொடியை தூவி அவர்கிட்ட இருந்த டிரெஸ்ஸை பறிச்சிட்டு இப்பதான் ஆட்டோ ஏறி போயிருக்காரு சார் பறி கொடுத்தவர் இப்பதான் சார் வந்து சொன்னாரு நானும் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சிட்டேன் சார் இதை சொல்றதுக்காக தான் போன் பண்ண சார் சரி அவ இப்ப எந்த ஆட்டோல போனான்னு தெரியுமா சார் முத்துக்குமார் ஆட்டோல தான் போயிருக்காரு சார் அந்த ஆட்டோவையும் அவனையும் பார்த்த சாமி துரை சரி வச்சு அப்படிங்களா ஓகே சார் ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்கலாம் சுயநலமா இருக்காங்க சுரண்டவங்களா இருக்காங்க அவங்களை நம்பி இருக்கிற பாவப்பட்ட ஜனங்கள்லாம் யாரும் நம்புறது தெரியாம அனாதி அணிக்கிறாங்க அன்ப போதிக்க வேண்டியவங்க அவங்களுக்குள்ள அடிச்சு நிக்கிறாங்க இந்த நாட்டுக்கு எங்க சார் விடுவு காலம் வரும் சார் மன்னிச்சிருங்க நான் வண்டி ஓட்டுறப்ப போன் பேச மாட்டேன் விடாம அடிச்சுட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்தி என்னன்னு கேட்டுக்கிட்டுமா ரொம்ப நன்றி சார் வணக்கம் நான் முத்துக்குமார் பேசுறேன் முத்துக்குமார் நான் ஏசிபி ரத்னம் பேசுறேன் சொல்லுங்க சார் என்கிட்ட பேசுற மாதிரி காட்டிக்காதீங்க உங்க வண்டியில உட்கார்ந்து இருக்கிறது உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா இல்ல ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போன பழைய டிசிபி கிரி சார் அப்படியா ஆமா நீங்க எங்கூட பேசுறது அவனுக்கு தெரியாத மாதிரி ஜாக்கிரதையா பேசுங்க சரிங்க சார் சரி இப்போ நீங்க எங்க போறீங்க போரூர் போயிட்டு இருக்கேன் சார் சரி இப்போ எங்க இருக்கீங்க ரங்கராஜபுரம் வழியா வந்துட்டு இருக்கேன் சார் வண்டி எடுத்துட்டு அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் வழியா போங்க சரிங்க சார் கரெக்டா ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொண்டு போய் வண்டி நிறுத்துங்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் நான் அப்படியே பண்றேன் ஓகே சார் நான் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு உங்ககிட்ட பேசிட்டு வந்து பார்த்தா அவன் வண்டியில இல்ல சார் தப்பிச்சிட்டான் முத்துக்குமார் ரங்கராஜபுரத்துல கரெக்டா இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க
சார் பவர் ஹவுஸ் பக்கத்துல மெயின் ரோட்ல இருக்கு சார். அப்படியா? சரி நீங்க போங்க, நான் கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி தேடிக்கிறேன். சரிங்க சார். ஓகே பண்ணிடுங்க. நீதான் பிரபாவோட அம்மா தான் என் அத்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்க தங்கச்சிங்களா எங்கயோ ஆதரவு இல்லாம இருக்காங்க. அதனால ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கிட்டா அவங்க தங்கச்சிங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நம்பினாரு. எங்க அப்பாக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கான்னு தானே யோசிக்கிற? எங்க அப்பாக்கு கடவுள் நம்பிக்கை தான் இல்லையே தவிர நல்ல செயல், நல்ல எண்ணம், அறம், தர்மம் இதுல எல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்கு. கடவுளை நம்புறவங்க எல்லாரும் நியாய தர்மத்தையும் நம்பி இருந்தா உலகத்துல கெட்டவங்களே இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. ஐயோ மன்னிக்கணும், நான் ஏதோ சொல்ல வந்தேன், வேற ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். அப்பா அகதிகள் முகாம்ல இருந்த எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அம்மா வகையில எங்களுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில உமா அத்தை, கிருஷ்ணன் மாமா, அவங்க குடும்பம்லாம் எங்களுக்கு நெருங்கிய சொந்தங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்க அப்பாவோட நம்பிக்கையும் வீண் போகல. அப்பா நம்மன மாதிரி அத்தைய மாமா ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. இத்தனை அன்பான குடும்பம் எங்களுக்கு சொந்தங்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? எனக்கு அது போதும் நந்தினி. நீ ஆசைப்படுறத பறிக்கிற பேராசெல்லாம் எனக்கு கிடையாது. நீ என்ன ஒன்னும் பேசாம உட்கார்ந்துருக்க? பிரபா என் மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் ஏதோ உனக்காக ஒதுங்க போறேன்லாம் நினைச்சுக்காத. ஏன்னா உமா அத்தை குடும்பத்துக்கு நீ தான் ரொம்ப பொருத்தமானவ. அவங்க குடும்பத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி உனக்கு தான் நடந்துக்க தெரியும். நாங்க ரேஷன் கடையில அரிசி வாங்கி சாப்பிடுறவங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். கோடீஸ்வர வாழ்க்கை எனக்கும் சரிப்பட்டு வராது, அவங்களுக்கும் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். இதோ பார், நீ தான் நூத்துக்கு நூறு பிரபாவுக்கு பொருத்தமானவ. இத நான் முழு மனசோட தான் அத்தை வீட்டுக்கு போய் சொன்னேன். அதனாலதான் மாமா உன்னை தேடி வந்து பேசியிருக்காரு. இது பார், அவர் சொல்றத மறுபேச்சு பேசாம கேட்டுக்கிட்டு பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகேவா? மாமா எங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். அவரும் பேச தொடங்கும் போது அப்படிதான் பேசினாரு. ஆனா அவர் வந்த நோக்கம் வேறங்கிறது எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. நீ என்ன நந்தினி சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. மாமா அவளுக்கு புரியற மாதிரி நீங்களே சொல்லிடுங்களேன். உமா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஓ அப்பா தான் அவரோட சொந்த அண்ணன் தெரிஞ்ச உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவே
அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே தங்க வைக்கணும். அதுக்கப்புறம் மற்ற அண்ணன்கள் அக்காக்கள் எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இப்படின்னு எவ்வளவோ கனவு கண்டிருப்பா. ஆனா நீ வீட்டுக்கு வந்து நந்தினியத்தான் பிரபா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவன் நொறுங்கி போயிட்டா தெரியுமா? அப்படி எதுவும் அத்தை என்கிட்ட சொல்லலையே. அவ வாய் விட்டு அதை சொல்லலையே தவிர அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்றது எனக்கு தெரியும். உன்னை எப்படி வற்புறுத்துறதுன்னு அவளுக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம சுயநலத்துக்காக நந்திரிய ஒதுக்குறோமோன்ற குற்ற உணர்ச்சியும் உமாக்கு வந்துருச்சு. அந்த மனநிலையில தான் அவ நந்தினி வீட்டுக்கு போனோ நந்தினிய பார்த்து பேசணும்ன்ற முடிவெடுத்தா. அது சரியான முடிவா இல்ல தப்பான முடிவான்றதுல எனக்கும் கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. ஆனா நிதானமா யோசிச்சு பார்த்தா அது ஒரு தப்பான முடிவு தான். அதனால நானே உமா கிட்ட நந்தினிய போய் பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐயாவை போய் பார்த்தேன். நடந்ததெல்லாம் அவங்கிட்ட சொன்னேன். முக்கியம் அவன் இசை பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவளுக்கு தான் இதுல இஷ்டம் இல்லையே. நந்தினி தான் பிரபாவை கல்யாணம் பண்ணிட்டா சரியா இருக்கும்னு இசை பிரியாவை சொல்லிட்டாளே. சரிடா, இதெல்லாம் அவங்க சொன்னது. இந்த விஷயத்துல உன்னோட அபிப்பிராயம் என்ன? அது தெரியாம தாண்டா நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். என்னடா, எந்த விஷயத்த கேட்டாலும் இது சரி இல்ல தப்புன்னு சொல்லுவேல்ல? நீ என்னடா இவ்வளவு யோசிக்கிற? அப்படி இல்லடா, எது சரி எது தப்புன்னு நான் நினைக்கிறது முக்கியம் இல்ல. எல்லாத்திலயும் பட்டுன்னு முடிவு எடுக்கிற நீயும் உமாவும் இந்த விஷயத்துல 1000 தடவை யோசிக்கலையா? இது 2 பொம்பளை பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல உமாவோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். விதிவசத்தால நந்தினி ஏ வகையில முறப்பொண்ணாவும் இசைப்பிரியா உமா வகையில முறப்பொண்ணாவும் அமைஞ்சு போயிடுச்சு. நந்தினிய கல்யாணம் பண்ணி வச்சா எங்க குடும்ப பகை மறைஞ்சிரும்னு உமா நினைக்கிறா. ஆனா அப்படியெல்லாம் அந்த குடும்பம் பகையை மறந்துட்டு எங்க கூட உறவு கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. நந்தினிய கல்யாணம் பண்ணா பகை வளர்றதுக்கு சான்ஸ் இருக்க தவிர குறையறதுக்கு சான்ஸ் இல்லடா. இந்த பழைய பகை, நந்தினிக்கு வாக்கு கொடுத்தது போனது வந்தது எல்லாத்தையும் விடுற. இது பிரபாவோட வாழ்க்கை. அவ நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய். இப்படி சொன்னா என்னோட சாய்ஸ் இசை பிரியாதான்டா. அவதான் பிரபா மனசுல இருக்கிறவ. ஆனா அவளே வந்து நந்தினிய பேசி முடிங்கன்னு சொல்ற. அவ ஆசைப்பட்ட பையனை நந்தினி எனக்காக விட்டு கொடுக்கறா. அவ்வளவு நல்லவளுக்கு நான் எப்படி துரோகம் பண்றதுன்னு கேக்குற. இவ்வளவு நல்ல நந்தினி தான் பிரபாவுக்கு ஒய்ஃபா வரணும்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. இவளே இப்படி சொல்றாளே, நாம விட்டுறக்கூடாதுன்னு உமா நினைக்கிற. ஆனா உமா மனசார அதை சொல்லலன்னு எனக்கு தெரியும்டா. அன்னைக்கு நீ நானும் சொன்னப்போ அற மனசோட தான் அவ இசைப்பிரியா வீட்டுக்கே வந்தா. ஆனா இசையோட அப்பா தான் தன்னோட அண்ணன்னு தெரிஞ்சதும் உமாவுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இசை பிரியா உடனே கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருந்தது அவளுக்கு என்னவோ வருத்தம் தான். இசை மருமகளா வரணும், தான் அண்ணனோடையும் அவங்க குடும்பத்தோடையும் சேர்ந்து இருக்க முடியாத ஏக்கம் எல்லாம் இந்த கல்யாணத்தால தீந்துடும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அந்த பொண்ணு பிரபாவை கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் உமா கண்ணுல ஒரு ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் நான் பார்த்தேன்டா. சரி, நீ உமா சொல்றது செய்வியா இல்ல நீ ஆசைப்படுறது செய்வியா? டேய், இதுல என்னடா சந்தேகம்? உமா ஆசைப்படுறத தான் செய்யணும். அதுவும் பிரிஞ்சு போன அவ குடும்பத்தை சேர்த்து வைக்கிறத விட வேற என்னடா சந்தோஷம்? பிரபா ஆசையும் உமா ஆசையும் ஒண்ணுதாங்கிறப்போ அதனடா நான் செய்யணும். அப்புறம் இதுல உனக்கு என்னடா குழப்பம்?
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழப்பம்தான்டா. இசை பிரியா அந்த பொண்ணை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அதுக்கு ஒரே மார்க்கம் தாண்டா இருக்கு, நந்தினி. பிரபா நந்தினியை கல்யாணம் பண்றதை விட இசை பிரியாவை கல்யாணம் பண்ணா இவ்வளவெல்லாம் நல்ல விஷயம் இருக்குதுன்னு புரியவே. இந்த கல்யாணத்துக்கு இசையை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பை நந்தினிக்கிட்டே கொடுத்துரு. ஓப்பனா சொல்லணும்னா இந்த கல்யாணத்தை நந்தினி தாண்டா நடத்தி வைக்கணும். இது சங்கடமான விஷயம்தான், ஆனா நந்தினி புரிஞ்சுப்பான்னு தான் தோணுது. பிரபாவும் இசையை கல்யாணம் பண்ணணும் தான் ஆசைப்படுறான். அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணா காலம் பூரா பிரபா சந்தோஷமா இருப்பான்றது உமாவோட கனவு. நீ பிரபாவை விரும்புறங்கிறத இசை கிட்ட சொல்லிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. எந்த கட்டாயத்துக்காக வேணும்னாலும் பிரபாவோட உன் கல்யாணம் நடக்கட்டும், அதனால என்ன பிரயோஜனம்? நீ ஆசைப்பட்ட பிரபா உனக்கு கிடைச்சிட்டான்னு நீ வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா பிரபா உன்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவானா? நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஏமாற்றத்தோட தான் உங்ககிட்ட பழகுவோம். அதனால இங்க யாருக்கும் நிம்மதி இருக்காது, உனக்கும் நிம்மதி இருக்காதுன்னு மாமா சொன்னாங்க. அது எனக்கு முழுக்க முழுக்க சரின்னு தான் தோணுச்சு. நான் என்ன செய்யணும் மாமான்னு கேட்டேன். நீதான் இசையை சம்மதிக்க வைக்கணும்னு சொன்னாரு. மறுபேச்சு பேசாம வாங்க இப்பவே போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். நந்தினி நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அப்படியே உறுதியா சொல்லுடி. இந்த ஆள் மூஞ்சில கரிய பூசு. என்னமா நந்தினியே இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டா? இன்னும் உனக்கு என்ன தயக்கம்? மாமா இது அவளா சொல்லலையே. வேற வழி இல்லாம நீங்க சொன்னத வந்து என்கிட்ட சொல்றான். சத்தியமா அதாண்டி உண்மை. நந்தினி நீ ஏமா பேசாம இருக்க? நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதை வெளிப்படையா பேசு. அதான் முடியலையே, நல்லவ வேஷம் போட்டு தொலைச்சிட்டனே. பிரபாவை நான் கல்யாணம் பண்ணணும்னு உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் விரும்பல இசை. நீங்க யாரு எது சொன்னாலும் பிரபாவுக்கு விருப்பம் இல்லாம நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். பிரபாவும் என்னை விரும்புறான்னு நம்பி நான் என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேன். அப்படி நம்பினதுனாலதான் அத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்பதான் அதெல்லாம் பொய்னு தெரிஞ்சு போச்சு. சத்தியமா அவன் விருப்பத்துக்கு விரோதமா கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். கேட்டியாமா, நந்தினிதான் தெளிவா சொல்லிட்டால அதையும் மீறி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பிரபா வாழ்க்கையும் நல்லா இருக்காது, நந்தினி வாழ்க்கையும் நல்லா இருக்காது, என் உமா ஆசையும் நிறைவேறாது. யாருக்கும் சந்தோஷம் இல்லாம எதுக்கு அப்படி ஒரு கல்யாணம்? நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக எனக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ நினைக்கிற. இப்போ எனக்கே அந்த ஆசை இல்லை இசை. பிரபா ஆசைப்படுறாங்கிறதுனால உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இதை நான் உனக்காகலாம் செய்யணும்னு நினைக்கல இசை. பிரபாவுக்கும் அவன் மேல வச்சிருந்த காதலுக்கும் என்னை நேசிக்கிற குடும்பத்துக்கும் நான் செய்த மரியாதை இதுதான் நம்புறேன். அமைதியா இருக்க. நந்தினி அவளோட சேண்ட தெளிவா சொல்லிட்டா. உன்னோட முடிவு என்னன்னு நீதான் சொல்லணும். நீ சம்மதிச்சாலும் அது எப்படியாவது நான் தடுத்து நிறுத்திடுவேன். நீ ஏன் வேண்டான்னு சொல்லிட்டா அது உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. பிளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல? அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, போதும்.